பேர்தினையா நம்ம இந்த தேவி. இது எனக்கான போர், என் முறை. என்னோட ஸ்டைல சொல்லணும்னா, வெந்து தனிந்தது காடு, வெந்து தனிந்தது காடு, ருத்ரனுக்கு வணக்கத்தை போடு. நீங்க பண்றது எல்லாமே லாரன்ஸ் மாஸ்டருக்கு தான் கெட்டப்பற உண்டாக்கும். உண்மையில நீங்க லாரன்ஸ் மாஸ்டரோட ஸ்டூடெண்டா இருந்தால் இந்த மாதிரிலாம் நீங்க பண்ண மாட்டீங்க, புரியுதா? ஏன்னா லாரன்ஸ் மாஸ்டரோட வளர்ப்பு எப்பவுமே நல்லா தான் இருக்கும், புரியா? யாராவது பேசும்போது வாயில மைக் விடுறது. ஆமா, அதே மாதிரி இருபா இருபா இன்னைக்கு ஏப்ரல் 14 தேதியான இன்று லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள் நடித்துள்ள ருத்ரன் படம் பார்க்கறதுக்காக நேற்று காலையில இருந்து பல்லு விளக்காம குண்டிகள் வாம வந்துட்டான். காரணம், லாரன்ஸ் மாஸ்டர் அவர் வந்து நடிகரையும் தாண்டி பல மனித நேயம் உள்ளவர். இந்த தம்பிக்கு ஏதோ வேணும் பரவாயில்ல, இந்த பசங்களுக்காக வளைக்கிறான். இந்த லாரன்ஸ் மாஸ்டரோட படம் ருத்ரன் படம் வந்து ரொம்ப அருமையா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவா இருந்தது, செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ சென்டிமெண்டல் சீனு, அந்த அம்மா சீன் தான் அதிகமா இருந்துச்சு. ஸோ இங்க விட்டுட்டு அம்மா அப்பா எல்லாம் இங்க தவிக்க விட்டுட்டு ஃபாரின் போயிட்டு எப்படி இங்கே எப்படி தவிக்கிறாங்க, இங்கே என்ன பாலிடிக்ஸ் நடக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கிளைமேக்ஸ் இல்லை, செகண்ட் ஹாஃப் வரும்னு போட்டிருக்காங்க, அவ்வளோதான். லாரன்ஸ் சார் எப்பவுமே இப்போ டான்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாரு, ஃபைட்டுக்கும் சாங்குக்கு எல்லாமே இம்பார்ட்டன்ட் இருக்குது. சிறப்பு சிறப்பு 2023க்கான சூப்பரான படம். அம்மா அம்மா அம்மாவோட சென்டிமெண்ட்டு எல்லாம் ஏகப்பட்ட அம்மா சென்டிமெண்ட்லாம் படம் வந்திருக்குது. ஆனால் இது பயங்கரமாக இருக்குது, நாங்களாம் கண்ணெல்லாம் கலங்கிட்டோம். எப்பவுமே அண்ணனுக்கு ஃபேவரட்டாக இருப்போம், இருந்தாலும் இது பயங்கர ஹிட் ஆகமையே என்னோடய வாழ்த்துக்கள். பயங்கர சாங்கு, ஃபைட்டு இருக்கட்டும், டைலாக் இருக்கட்டும், எமோஸில் பயங்கரமாக இருக்குது. படம் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்தியாவில் சம்பாதிக்க முடியாத பணமாக வெளிநாட்டில் போய் சம்பாதிக்க முடியும், தாய் தகப்பனை விட்டு வெளியே போய் சம்பாதிக்கிறவங்களுக்கு இது ஒரு பாடமாக அமையும். பயங்கரமாக இருக்குது, அதான் சொல்கிறேனே, அப்பா அம்மா விட்டுட்டு வெளிநாட்டில் சம்பாதிக்கிற பிள்ளைங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அடுத்த வாட்டி யார் தாய் தகப்பனோ அநாத ஆசிரமத்தில் விட மாட்டாங்க. சூப்பர், அவருக்கு என்ன அவர் சொல்ல வேணாம், பயங்கர ஸ்டார் அவர். அதில் வில்லன் கேரக்டர் நிரப்பி வச்சிருக்கிறார், பயங்கரமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்கு. மியூசிக் டைரக்டருக்கு நன்றி சொல்லணும், ஜிவி பிரகாஷுக்கு நன்றி சொல்லணும். சூப்பராக இருக்கலாம், குழந்தைங்களாம் இப்போ வந்து காட்டலாம், குழந்தைங்களாம் இப்படி வந்து காட்டினா தான் நாலு நாள் அது வளரங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும். படம் சத்தியமாக சொல்லணும்னா வேறு லெவல் படம், தரமான படம். 4 வருஷம் கழிச்சு எங்கள் அண்ணனை வந்து நாங்கள் தெரியல பார்த்துருக்குறோம். உண்மையாக சொல்ல போனால் இன்றைக்கி தான் தலைவா எங்களுக்கு உண்மையான நியூ இயரு. சத்தியமா அண்ணனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டோம், ரொம்ப வருஷமா அண்ணனுக்கு அண்ணனை திரையில பார்த்துக்கு நாங்களாம் வந்து அண்ணனை திரையில பார்த்துக்கு ரொம்ப ஆசைப்பட்டோம், ரொம்ப வெறித்தனமா காத்துட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து உண்மையான நியூ இயர், எல்லா பண்டிகையும் எங்களுக்கு இன்னைக்கு தான் தெளிவா, எல்லா பண்டிகைக்கு மேலேயும் எங்களுக்கு இன்னைக்கு தான் அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. இனி எங்க அண்ணனை வந்து நாங்கள் அடிக்கடி நாங்கள் திரையில பார்க்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அண்ணா தயவு செஞ்சு வருஷத்துக்கு 2 படமாவது எங்களுக்கு கொடுங்க அண்ணா, அப்படிலாம் வருஷத்துக்கு அட்லீஸ்ட் 1 படமாவது கொடுங்க. படம் தரமான படம்னா ரவ்யா அண்ணா, இன்னும் நிறைய படம் வேட்டிங்கில் இருக்குது, அதுக்கு மேலே தரமான பயங்கர வெறித்தனமான வேட்டிங்கெல்லாம் நாங்களே இருக்கிறோம், வேற லெவல் அண்ணா. ரவ்யா அண்ணா உமா.